லீனியன்சி காட்டணும்னு சொல்லியும் அவங்க படித்தவங்களாக இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்குன்னு சொல்லி பேசினார். அதையெல்லாம் கருத்தில் கொண்டும் ரெண்டாவது அரசாங்க தரப்பில் இருந்து இது போன்ற வழக்குகளில் வந்து இரக்கம் காட்டக்கூடாதுன்னு சொல்லியும், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புற்றுநோய் போன்ற இந்த மாதிரி குற்றங்களை வந்து இது போன்ற நீதிமன்றங்கள் தீர்ப்பின் மூலமாக தான் சரி செய்ய முடியும் என்று சொல்லி வாதங்களை எடுத்து வைத்தோம். இருதரப்பு வாதங்களையும் கேட்டு இன்று தண்டனை குறித்து தீர்ப்பு பகரப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 370 உட்பிரிவு ஒன்றில் 7 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. 5000 ரூபாய் அதாவது 370 உட்பிரிவு ஒன்றின் கீழ் 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை கடுங்காவல் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 370 பிரிவு 3 கீழ் 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனையும் 25000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்டில் செக்ஷன் 51A அந்த பிரிவின் கீழ் அவர்களுக்கு 5 வருடம் கடுங்காவல் தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரிவு அதே சட்டத்திலே பிரிவு 9 கீழ் 10 வருட காலம் கடுங்காவல் தண்டனையும் 10000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் தகவல் சட்ட அந்த சட்டத்தின்படி 3 வருடங்கள் கடுங்காவல் சிறை தண்டனையும் 2,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏக காலத்தில் தண்டனையை அனுபவிக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே இந்த வழக்கில் இருந்த காலத்தை கழித்து கொள்ளலாம் என்று சொல்லியும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக இந்த வேலை செயல்கள் செய்தாருங்கிறது ஒரு விஷயம், ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அப்போதைய கவர்னருக்கு சம்மந்தப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்தது, அதனால் யாருக்காக இந்த விஷயத்தை குற்றத்தை செஞ்சாருங்கிறது இல்லை. குற்றங்களை எங்களுடைய புலன் விசாரணையின்படி, அரசு தரப்பு புலன் விசாரணையின்படி குற்றங்களை செய்ய அதாவது தூண்டியவர்கள், இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே இது போன்ற குற்றங்களில் உள்ள பரிச்சயங்களை பயன்படுத்திக் கொள்ள விரும்பியவர்கள் 2வது மற்றும் 3வது எதிரியாகத்தான் எங்களுக்கு தெரிய வந்தது. சாட்சிகளும் அப்படித்தான் சொல்லியிருந்தார்கள். அதனால் 2வது 3வது எதிரிகளுக்காக நாங்கள் இங்கே அரசு தரப்பிலே ஆவணங்கள் சாட்சியங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பித்திருக்கிறோம். சில குறிப்பிட்ட சாட்சிகள் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர்கள், இந்த குறிப்பிட்ட சதி திட்டம் தீட்டியதற்காக வரக்கூடிய சாட்சிகள் புரள் சாட்சியான காரணத்திற்காக அந்த 2-3 எதிரிகள் இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி புலன் விசாரணையிலே அதற்கு மேற்கொண்டு மற்றவர்களை முக்கியமானவர்களை குற்றச்சாட்டும் அளவிற்கு எந்தவித சாட்சியங்களும் இல்லாமல் இருந்தது. இன்னொன்று, நீதிமன்றம் மிக அழகாக பரிசீலனை செய்து இந்த வழக்கில் 2-3 எதிரிகள் விடுபட்டிருந்தாலும் கூட அதற்கு ஒரு வாய்ப்பு அரசு தரப்பிலே மேல்முறையீடு செய்ய உள்ளது, வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க எனக்கு முழுசு கிடைக்கல ஜட்ஜ்மெண்ட். சோஃபார் ஐ ஹவ் நாட் ரிசீவ்டு த ஜட்ஜ்மெண்ட் காப்பி. பட் அவங்க இது போன்ற வழக்குகளில் இரக்கம் காட்டக்கூடாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் இது போன்ற வழக்கு சமுதாயத்திற்கு எதிரான வழக்குகளிலே நீதிமன்றம் வந்து இரக்கம் காட்டுவது சரியாக இருக்காது. இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா 370 பிரிவு 3 கீழே ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். இப்போது அதனால் 10 வருஷம் கொடுத்துருக்குறாங்க மேத்தியம், அது என்னென்னா அதுக்கு கீழே குறைய முடியாதுன்றதுனால கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 பிரிவுகளிலே 10 வருஷம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் 9 ஆஃப் ஐடிபி ஆக்டில் 10 வருஷம், செக்ஷன் 370(3) ஐபிசியில் 10 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. பட் டோட்டலி பார்த்தீங்கன்னா நிறையா இயர் மாதிரி தெரியும். பட் இட் வில் ரன் கன்கரண்ட்லி. சார், நாங்கள் இப்போது அதை பொறுத்த மட்டுக்கும் நக்கீரன் வார இதழ், ஒரு வார இதழிலே இது சம்பந்தமாக பிரசுரம் ஆகியிருந்தது. அந்த நக்கீரன் வார இதழை ப்ராசிக்யூஷன் வெரி கிளியர் டு ப்ரொடியூஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் பிஃபோர் த கோர்ட் ரிகார்டிங் த கேஸ்ன்றதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் சிபிசிஐடி இந்த வழக்கை நடத்தணுங்கிறதுனால தான் இந்த வழக்கில், அதாவது எல்லா விட்னஸும் என்ன சொன்னாங்களோ இல்லைன்னா ஹாஸ்டலான விட்னஸை கூட அவங்களுக்கு ஃபேவரான விட்னஸை கூட அப்படியே தான் போட்டிருக்கோம் பாருங்கள். அதனால் ஒளிவு மறைவு இல்லாமல் செய்யணுன்றக்காக நக்கீரன் வார இதழை கூட நீதிமன்றத்திலே அரசு தரப்பு ஆவணமாக தாக்கல் செய்து குறியீடு செய்யப்பட்டிருக்கிறது.
அப்போ அது எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து அப்படி ஒரு வாதத்தை முன்வைக்க ஏன்னு கேட்டால் ஆதாரம் இல்லாமல் இருப்பதனால அவங்களும் முன்வைக்கலை. இதில் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, விவிஐபிக்கு தான் சம்மந்தம் இருக்குது, இல்லை வேறவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, ஏ டு ஏ த்ரீக்கு சம்மந்தம் இல்லைன்ற அப்படி ஒரு வாதத்தை முன்வைக்காமல் அவர்களுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை பொறுத்த மட்டுக்கும் சாட்சியம் இல்லை, பிறல் சாட்சியாக போயிருக்கிறார்கள், குறிப்பிட்ட சாட்சியம் இல்லை என்று தான் வாதாடி இருக்கிறார்கள். அதனால் அதை நாங்கள் சொல்லணும். அரசு தேவையே சொல்கிறாங்களே சார், கவர்னர் லெவல் சார், அவங்க அதே நக்கீரில் அது பிரசுரம் பண்ணுச்சு சார். இல்லை சார், நீங்கள் ப்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் பப்ளிஷிங் பேப்பர் வந்து, அதாவது நியூஸ் பேப்பர் இஸ் நாட் அ மெட்டீரியல் டாக்குமெண்ட் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் லா. அது ஒரு மெட்டீரியலாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் பல கேசியங்கள் பலவேற்பட்ட ஊகங்கள் வரத்தான் செய்யும் இந்த போன்ற வழக்குகளில். ஆனால் நேர்மையான முறையில் தான் விசாரணை செய்திருக்கிறார்கள். இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கேள்வி கேட்பவர்கள் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு நடக்கும் பொழுது அது மாதிரி ஒரு பிரச்சனையை எதிர்த்தரப்பு வாதங்களிலோ இல்லை எதிர்த்தரப்பு கட்சிக்காரர்களோ இல்லை இன்னும் இப்போ குற்றவாளிகளே கூட நான் இவங்களுக்காக செய்யலை அவங்களுக்காக செஞ்சேன்னு சொல்லி அந்த வாதங்களை முன் வச்சிருக்கலாம்லையே, இப்போ சொல்கிறதுல இப்போ கேட்குறதுலையும் அது மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.